So now we see part 2201. This is the exercise 5.5 third question. So இதுக்கு வந்து நம்ம மெக்லரின் விரிவு கண்டுபிடிக்கணும். இது நம்ம யூஸ்வலா என்ன விஷயமோ f of x. So f of x equal to 1 plus 1 by 1 plus x. So immediately you are finding f of 0. f of 0 அப்படிங்கிறப்போ 1 by 1 equal to 1. நெக்ஸ்ட் யூ ஃபைண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எஃப். ஸோ திஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 1 பிளஸ் எஃப் ஹோல் ஸ்கொயர். பிகாஸ் யூ நோ டி ஆஃப் 1 பை எஃப் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை எஃப் ஸ்கொயர். ஸோ இந்த சேம் வே யூ ஆர் ரைட்டிங் திஸ். அண்ட் இமீடியட்லி யூ ஃபைண்ட் எஃப் டேஷ் ஆஃப் 0. திஸ் இஸ் 0 போடுறதுக்கு என்ன வரும்? மைனஸ் 1. இங்க நியூமரேட்டர்ல மைனஸ் இருக்கு. தென் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எஃப். ஸோ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எஃப் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். இந்த 2 வந்து நியூமரேட்டர் போயிடும். பவர் வந்து 1 இன்க்ரீஸ் ஆயிடும். இந்த 2 வில் கோ டு நியூமரேட்டர், இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் வரும். பவர் வில் இன்க்ரீஸ். தென் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு வாட்? இங்க என்ன வரும்? 2. பிகாஸ் இங்க 0 போடுறப்போ நியூமரேட்டர் 2 வந்து கம். தென் எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் எக்ஸ் இது போட்டு இதுவும் அப்படிதான். இங்க பிளஸ் அடுத்தது மைனஸ். இங்க ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 3 × 6 பை 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4. ஸோ எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் 0 ஈக்வட்டு இங்க 0 போடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 6. நமக்கு எதுவுமே போதும். So you can write Maclaurin's விரிவு. Maclaurin's விரிவு 1 by 1 plus f is equal to f dash of 0, sorry f of 0 plus x by factorial 1 f dash of 0, then x square by factorial 2, isn't it? Then f double dash of 0 plus x cube by factor 3, f triple dash of 0 plus x power 4 by factor 4, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பிளஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 என்ன வந்தது? 1 பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இல்லையா? ஸோ மைனஸ் எக்ஸ் பை ஃபேக்டோரியல் 1. இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்? மைனஸ் 1. இந்த மைனஸ் இங்கே எழுதிட்டோம். தென் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 எஃப் டபுள் டேஷ். எஃப் டபுள் டேஷ் இஸ் 2. தென் பிளஸ் எக்ஸ் க்யூப் பை 3 எஃப் ட்ரிபிள் டேஷ் என்ன வரும்? மைனஸ் 6. இங்கே ஃபேக்டோரியல் 3. ஃபேக்டோரியல் 3 6 கேன்சல் ஆயிரு. பிகாஸ் இங்கே 3 × 2 6. ஹியர் ஆல்சோ 6. அதே மாதிரி இங்கே 2 × 2 cancel. So the final answer is, here you can write 1 minus x plus x square, then minus x cube, then plus etc. and so on. இது வந்து ஈரோப்பு படுக்கோவினுடைய விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Now you see the next one. இங்க tan x. So this is nothing but f of x. So immediately you can find f of 0, tan 0, 0. Tan 0 equal to 0. Then next you are finding f dash of x. So f dash of x equal to tan x வந்து differentiate பண்ணோம் அப்படின்னா இங்க secant square x. Tan x differentiation secant square x. Then f dash of 0. Secant 0 போடுறப்போ secant square 0, which is nothing but 1. Because cos 0 1, secant 0 also 1. Then next you find f double dash of x. Before that you write secant square x as 1 plus tan square x. So this is easier for you. Here 1 plus tan square x. So 1 plus tan x from the f of x. So tan square x of the f of x the whole square. ஆ பவர் வந்து அங்க டூன் பண்ணிருக்கலாம்.
So, இதை நம்ம இப்போ யூஸ் பண்றோம். This is f dash of x. Now we are finding f double dash of x. இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்றப்போ இந்த 1 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். 1 பிகம் 0. தென் இந்த 2 எங்க வரும், சைடு வரும். 2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இதை சைடில் கொண்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிட்டு இது இன்னர் ஃபங்க்ஷன் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தட் இஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். நவ் அண்ட் இமீடியட்லி யூ ஃபைண்ட் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0. இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டேன் எக்ஸ். ஸோ டேனுக்கு 0 போடுறப்போ இந்த இடத்துல டேன் டேன் 0 பிகாஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டேன். So, it is completely 0 ஆயிரும். So, here 0. Then, f, triple dash of x. So, this is equal to 2 bracket UV method. UV method of the group of first function into differentiation of second. F dash differentiate panna f double dash. Then, plus second FDA is either differentiate panna na. Again, we are getting f of x. F of x no day differentiation. F dash of x, UV method, first into second, plus second into first. இதுக்கு திரும்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f triple dash of 0 is equal to, இப்போ இங்க f of x னு வருது இல்லையா, f of x tan x. So இது கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். பட் f dash of x வந்து 1. இங்கேயும் f dash, இங்கேயும் f dash. So இங்கேயும் 1, 1 into 1. So the final is 1. ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 0, 1, திரும்ப 0, 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் எஃப் ஃபோர் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ரெண்டு டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 2 பிராக்கெட் ஹியர் அகெயின் யூவி மெத்தட். அகெயின் யூவி மெத்தடுங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் செகண்ட் பிளஸ் செகண்ட் அப்படியே எழுதி differentiation of first. இதை differentiate பண்ண என்ன பண்ணலாம், f dash of x. Then, plus, இப்போ இது இது வந்து f dash of x whole square இல்லையா. ஸோ f dash of x whole square அப்படிங்கிறப்போ இந்த 2 எங்க வரும், சைடில் வரும். சைடில் வந்து f dash of x அப்படி எழுதிட்டு இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் இதை திரும்ப இன்னர் ஃபங்க்ஷன் பண்ணோம்னா இங்கே f dash of x double dash of x. அது மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் தனியா. So now you have to find f4 of 0. The f4 of 0 அப்படிங்கிறப்ப இங்க f of x வந்துருக்கு. f of x வந்து இது கம்ப்ளீட்லி 0 பிகாஸ் இந்த இடத்துல டேன் 0 0. இங்கே f டபுள் டேஸ் ஆஃப் x அண்ட் f டேஸ் ஆஃப் x. f டபுள் டேஸ் அதுவும் 0. So this also completely 0. Then here இங்கேயும் f டபுள் டேஸ் ஆஃப் x. அப்போ this also 0. ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன ஆயிரும், 0 தான் கிடைக்கும். இங்கே ஸோ 2 பிராக்கெட் 0. ஸோ இது 0. ஸோ நவ் யூ ஆர் ரைட்டிங் மெக்னரி. நான் எழுதுறப்போ என்ன வரும், இங்கே அப்படியே நான் ஃபார்முலா இங்கே இருக்கு டைரெக்டாக சப்மிட் பண்ணுறேன் பிகாஸ் நோ பிரேக் சார். ஸோ எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 0 பண்ணி டேக் 0. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளஸ் எக்ஸ் பை ஃபேக்டோரியல் 1 இன்ட்டு இது என்ன வரும், 1. எஃப் டேஸ் ஆஃப் 0, எஃப் டேஸ் ஆஃப் 0 1. இங்க ஃபார்முலா வந்து இங்க இருக்கு, இதுல இருந்து அப்படியே அப்ளை பண்றது. தென் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் 2. தென் எஃப் டபுள் டேஸ், எஃப் டபுள் டேஸ் வந்து 0. தென் எக்ஸ் கியூப் பை ஃபேக்டோரியல் 3. எஃப் ட்ரிபிள் டேஸ், எஃப் ட்ரிபிள் டேஸ் 1. தென் எக்ஸ் 4 பை factorial 4, that is nothing but 0 and so on. So this is equal to x plus x squared by
ஃபேக்டோரியல். இந்த ஜீரோ இன்டு சம்திங் கம்ப்ளீட்டா ஜீரோ, அப்ப அது வராது இல்லையா. தென் திஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் கியூப் பை ஃபேக்டோரியல் த்ரீ, இங்க தட்ஸ் ஆல், மீது எல்லாமே ஜீரோ ஆயிடும். அண்ட் பிளஸ் எக்ஸெட்ரா, வி சீ த ஆன்சர் ஃபார் த எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் பை த்ரீ எக்ஸெட்ரா. இது மட்டும் மாத்திட்டு போட்டோம்னா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா சைனும் சைனும் யூஸ் பண்ணிட்டு இருந்தா இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஸோ யூ ஃபாலோ திஸ் மெத்தட். தேங்க் யூ.